வணக்கம் கைஸ், சாப்டர் 15 யூனிட் 1 செட் பில 14th சம்மும் 15th சம்மும் சேர்த்து இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, த ஏரோப்ளேன் ஃப்ளைஸ் ஃப்ரம் ஏ டு பி அட் த ரேட் ஆஃப் 500 கிலோமீட்டர் பெர் ஹவர் அண்ட் கம் பேக் ஃப்ரம் பி டு ஏ அட் த ரேட் ஆஃப் 70 கிலோமீட்டர் பெர் ஹவர். த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளேன் இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரோப்ளேன் ஃப்ளைஸ் ஃப்ரம் ஏ டு பியோட டிஸ்டன்ஸும் பி டு ஏயோட டிஸ்டன்ஸும் சேம் தான், ஆனால் ஸ்பீடு மட்டும் வேரி ஆகுது. இப்போ நம்ம வந்து இதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டைம் என்ன ஆகுது, டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேம்ங்கிறதுனால நம்ம அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா டி அப்படின்னே ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ ஏல இருந்து பிக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிற ஸ்பீடு வந்து 500. ஓகே, அது டிஸ்டன்ஸ் பை டைம். இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டைம்க்கு டைம் டி ஈக்குவல் டு டி பை 500. இதை ரெசிப்ரோக்கல், இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், டி பை 500 எழுதியிருக்கேன். இது ஏல இருந்து பிக்கு போகிற டிஸ்டன்ஸும் டி தான், பில இருந்து ஏக்கு வர்ற டிஸ்டன்ஸும் சேம் தான். ஸோ டின்னு எடுத்துக்கிறோம். டைம் வந்து டி பை 500 வருது ஏ டு பி. பி டு ஏக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்பீடு வந்து 500, டிஸ்டன்ஸ் டி தான், டைம் டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டி ஈக்குவல் டு டி பை 700 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டும் இதுக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணி மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஏ, இதில் ஒரு டி, இங்கே வர்ற டி. ஓகே, ஸோ ரெண்டு போகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் டி, வர்றதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் டி. ஸோ 2D அப்படின்னு போட்டுக்கிறோம். டிஸ்டன்ஸ் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஏ டு பியும் பி டு ஏயும் வர்றதுனால நம்ம 2D அப்படின்னு போட்டுக்கிறோம். ஏக்கு என்ன டைம் எடுக்கு, ஏ டு பிக்கு எடுக்கிற டைம் வந்து டி பை 500, பி டு ஏக்கு எடுக்கிற டைம் வந்து டி பை 700. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் இப்படி வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3500/6 அப்படின்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 583.33 வருது. இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் பியா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலானா டிஸ்டன்ஸ் பை டைம். ஏ டு பியோட ஸ்பீடு வந்து 500, பி டு ஏக்கு வர்ற ஸ்பீடு வந்து 700. டிஸ்டன்ஸ் சேம் தான், டைம் எப்படி வேரி ஆகுதுன்னா டி பை 500, இது டி பை 700 வருது. ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா நம்ம ஸ்பீடுனாலே டிஸ்டன்ஸ் பை டைம்னு போடுவோம். இது ஏலேருந்து பிக்கு வர டைமும் பிலேருந்து ஏக்கு வர டிஸ்டன்ஸும் இங்கே ஒரு டி, இந்த டிஸ்டன்ஸும் சேர்க்கறதுனால நம்ம 2D அப்படின்னு போட்டுக்கிறோம். ஏ டு பிக்கு வர எடுக்கிற டைம் பி டு ஏக்கு எடுக்கிற டைம் ரெண்டையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 583.33 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வரும். இந்த ஆப்ஷன் பியா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இஃப் த வேரியபிள் அசியூம் தட் த வேல்யூ 1, 2, 3, 4, 5 வித் ஃப்ரீக்வன்சி அஸ் 1, 2, 3 அப் டு 5, வாட் இஸ் தென் வாட் இஸ் த அர்த்தமெட்டிக் மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5. ஃப்ரீக்வன்சி வந்து 1, 2, 3, 4, 5. அர்த்தமெட்டிக் மீன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், டேபிளாக கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்ஐ இன்டு எஃப்ஐ. ஸோ எக்ஸ்ஐயும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1, 4, 9, 16, 25 இந்த வேல்யூ போட்டிருக்கோம். சமேஷன் எக்ஸோட வேல்யூ 1+2+3+4+5. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 55/15 வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 11/3 வருது. இது உங்களுக்கு ஆப்ஷன் ஏயா கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இதில் வந்து ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருந்தாங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டு செஞ்சுருந்தோம். 15th சம்மில் வந்து அர்த்தமெட்டிக் மீன் கேட்டிருக்காங்க. அது டேபிள் கொடுத்துருக்கிறதுனால நம்ம சமேஷன் எக்ஸ்ஐ இன்டு எஃப்ஐ டிவைடட் பை சமேஷன் எக்ஸ்ன்னு போட்டு செஞ்சுருக்கோம். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டாக போட்டு விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.